சென்னை மெட்ரோ ட்ரெயின் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பண்ண போது நினச்சி பாருங்கள். நீங்கள் 12 மாடி கட்டிடத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, பிரேக் டைமில் காஃபி குடிச்சிட்டு பால்கனியிலேருந்து கீழே பார்க்கும்போது ஒரு மெட்ரோ ட்ரெயின் உங்கள் பில்டிங் கண்ணோடுல பூந்து போனால் எப்படி இருக்கும்? அப்படியே ஒர்க்லாம் முடிச்சுட்டு உங்களோட ஃப்ளோர்லேருந்து கீழே இறங்கி நெக்ஸ்ட் ஃப்ளோர்லேயே மெட்ரோ ஸ்டேஷன் இருந்தால் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் உங்கள் ஸ்டேஷனுக்கு நீங்கள் அப்படியே போகலாம்ல? இதெல்லாம் கேட்க ஏதோ ஒரு அட்வான்ஸ்டு சிட்டி இல்லை மூவியில் ஃபியூச்சர் சிட்டியை காட்டுற மாதிரி ஃபீல் ஆகுதா? ஏதோ ஒரு ஃபேண்டசி மாதிரி இருக்குல்ல? பட் அதுதான் கிடையாது, இது நிஜமாலேயே ஒரு பிளான். அதுவும் நம்ம CMRL சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் போட்ட ஒரு கான்செப்ட் பிளான். ஆச்சரியமாக இருக்குல்ல? ஹாம் ஷரன், லெட்ஸ் கெட் இன் டு த கான்செப்ட் ஆஃப் மெட்ரோ. எஸ், இந்த நியூஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த கான்செப்டில் அவங்க 3 ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பில்டிங்ஸ்க்கான கான்செப்டல் டிசைனையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னென்னா, இந்த பிளான் சென்னை மெட்ரோவோட ஃபேஸ் 2லேயே இருக்குது. ஆல்ரெடி ஃபேஸ் 2வோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ சீக்கிரமே பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா, TOD டிரான்சிட் ஓரியன்ட் டெவலப்மெண்ட். இந்த TOD அப்படின்னா என்னென்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது பொது போக்குவரத்து. நம்ம கவர்மெண்ட் பஸ் ஸ்டேஷன், MRTSோட ஸ்டேஷன், இல்லை நம்ம மெட்ரோ ட்ரெயினோட ஸ்டேஷன் மாதிரியான காமனான இடங்களில் இருக்க லேண்டை மல்டிப்புளாக யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட். அங்கே ஸ்டேஷன்ஸ் இருக்கும், வீடு இருக்கும், ஆஃபீஸ் இருக்கும், ஷாப் இருக்கும். ஒரு காம்பாக்ட் அண்ட் மிக்ஸ்டு யூஸ் கம்யூனிட்டிஸ்னு சொல்லலாம். கட்டிடங்கள்லையும் மக்களையும் பொது போக்குவரத்தையும் அப்புறம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் ஒரே இடத்துல இருக்கும். இதனால் ஒரு சின்ன நிலத்தில் கூட நிறைய விஷயங்களை நம்மளால் கொண்டு வர முடியும். மக்களுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை தான் TOD, டிரான்சிட் ஓரியன்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சென்னை மெட்ரோவோட கான்செப்டையும் TOD சொல்கிறாங்க. இந்த பிளான் அவங்க திடீர்னு போடலையும், இதுக்கான ஆல்ரெடி டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனும் ஃபண்டும் ஃபேஸ் 2லேயே இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஷன்ஸ் கட்டுறதுக்கு ஆல்ரெடி அவங்ககிட்ட ஃபண்ட் இருக்குது, பட் பில்டிங்ஸை கட்டுறதுக்கான ஃபண்டு மட்டும் இப்போ அஃபிஷியலாக CMRL வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி ப்ரொபோசல் அனுப்பியிருக்கதா சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் எங்கே கட்ட போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்க, அதையும் பார்த்துக்கலாம். CMRL டெவலப் பண்ண இந்த பிளானில் 3 ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி பண்ண போகிறாங்க. அதாவது அந்த பில்டிங்க்கு நடுவில் ஸ்டேஷன்ஸை கட்டுற மாதிரி. எந்த பிளேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, திருமங்கலம், கோயம்பேடு, அப்புறம் திருமயிலையில். ஸோ இந்த மெட்ரோவோட டீட்டெயில்டு ஸ்டேஷன்ஸ், ரூட்ஸ் எல்லாமே, அதாவது ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 பற்றியான ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதையும் ஒரு வாட்டி செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டாக திருமங்கலம் ஸ்டேஷனுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். CMRL திருமங்கலமில் ஆல்ரெடி ஒரு 450 மீட்டருக்கு பிளாட்டை வாங்கி வச்சுருக்காங்க. அதாவது 4843 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு நிலத்தை வாங்கி வச்சுருக்காங்க. அண்ட் அங்கே மொதல் ஒரு 3 வீடு இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட பிளான் என்னவாக இருந்துச்சுன்னா, திருமங்கலமோட ஃப்ளைஓவருக்கு மேலே காரிடர், ஸ்டேஷன்ஸை கட்டுறதா பிளான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு அவங்க அந்த ஃப்ளைஓவரையே இடிச்சாக்கணும். அது அப்படி இடித்தாங்கன்னா டிராஃபிக் பயங்கரமாக ஏற்படும். இதுக்காக அந்த பிளானையே விட்டுட்டாங்க. அப்புறம் அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்திலேயே 3 வீடோட லேண்டை வாங்கினாங்க. அதுதான் அந்த 4843 ஸ்கொயர் ஃபிட் லேண்டை. தென் அதை வெறும் ஸ்டேஷனாக மட்டும் கட்ட வேணாம், ஒரு 12 மாடி பில்டிங்காக கட்டி மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வேறு நிறைய விஷயத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து வச்சுருந்தாங்க. அந்த ஐடியாவை ஒரு கான்செப்டாகவும் ரெடி பண்ணிட்டாங்க. பொதுவாக மெட்ரோ ட்ரெயின் ட்ராக்கோட ஹைட்டு வந்து கிரவுண்டில் இருந்து 15 மீட்டருக்கு மேலே இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஷன், அதாவது அந்த 12 மாடி கட்டிடத்தில் இந்த ஸ்டேஷன் வந்து 3வது இல்லை 4வது ஃப்ளோரில் வரும். பேலன்ஸ் இருக்க ஃப்ளோர்ஸில் என்ன பண்ணலாம்னு ஒரு ஏஜென்சியை அப்பாயிண்ட் பண்ணி டிசிஷன்ஸ் எடுப்போம் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஃபேஸ் 1வோட ஸ்டேஷன் திருமங்கலமில் இருக்குது, பட் இந்த ஃபேஸ் 2வோட ஸ்டேஷன் அதுக்கு ரொம்ப தள்ளி இருக்கனால ரெண்டு ஸ்டேஷனும் லிங்க் ஆகாது. இந்த ஃபேஸ் 2 திருமங்கலம் ஸ்டேஷன் வந்து காரிடர் 5வோட ஒரு பார்ட், அதாவது மாதாவரம் மில்க் காலனியிலிருந்து சோலிங்கநல்லூர் வர கனெக்ட் பண்ணுற ரூட்டில் இருக்குது. ஸோ இந்த பிளானோட ஸ்டேட்டஸ் என்னென்னா, இதுக்கான கான்செப்டல் டிசைன் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கோயம்பேடு ஸ்டேஷனை பற்றி பார்க்கலாம். கோயம்பேடுக்கு பிரச்சனையே கிடையாது, பிகாஸ் அங்கே ஆல்ரெடி ஃபேஸ் 1வோட ஸ்டேஷன் இருக்குது. அந்த ஸ்டேஷனுக்கு மேலே ஃபேஸ் 2வோட ஸ்டேஷனை கட்ட போகிறாங்க. ஸோ இங்கே எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது, பிகாஸ் அந்த பழைய ஃபேஸ் 1வோட ஸ்டேஷனை சுற்றி வேக்கன்ட் லேண்ட்ஸ் வந்து இருக்குது. அந்த காலியான இடங்களை சேர்த்து ஒரு பெரிய பில்டிங்காக கட்டுறதா ஒரு பிளான் இருக்குது. ஃபேஸ் 1க்கு மேலே ஃபேஸ் 2வோட ஸ்டேஷன் வரப்போகுது, அண்ட் ஃபேஸ் 2க்கு மேலே இன்னொரு ஒரு ஸ்டேஷனும் வரப்போகுது. ஆக்சுவலாக ஃபேஸ் 2லேயும் இன்னொரு ஒரு பிளான் இருக்குது. என்னென்னா, கோயம்பேடுலேருந்து அம்பத்தூர், ஆவடி முகப்பெயரை கனெக்ட் பண்ணுற மாதிரி எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபியூச்சரில் அதுக்கான ஸ்டேஷன் வந்தால் அந்த ஃபேஸ் 2க்கு மேலே ஒரு ஸ்டேஷனை இப்போயே ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பிளானில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்போது 3 ஸ்டேஷன் அடுக்கடுக்காக இருக்கும், 3 ரூட்டும் ஈஸியாகவே கனெக்ட் பண்ணிடலாம். சுற்றி இருக்க இடத்த சேர்த்து ஒரே பில்டிங்காக கட்ட போகிறாங்கன்னு சொன்னல, அதை மல்டி பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிடலாம். இந்த பிளானோட ஸ்டேட்டஸ் என்னென்னா, இந்த கான்செப்ட் சம்மந்தமான டீட்டெயில்ஸை அவங்க இன்னும் கலெக்ட் பண்ணி பிளானில் சேர்த்துட்டே இருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஷனான திருமயிலையை பற்றி பார்க்கலாம். திருமயிலையில் லஸ் ஜங்ஷனுக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் ஸ்டேஷன் வரப்போகுது.
இந்த திருமயிலை வந்து ஒரு இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷனாக இருக்க போகுது. ஐ மீன் காரிடார் 3 காரிடார் 4 கனெக்ட் பண்ணுற ஒரு ஸ்டேஷன். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா மாதாவரம் டு சிறுசேரி சிப்காட்டோட ரூட்டும் லைட் ஹவுஸ் டு பூந்தமல்லி பைபாஸ் ரூட்டும் கனெக்ட் பண்ணுற இடமா திருமயிலை இருக்கு. ஸோ இது வந்து ஒரு இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேஷனில் 5 என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதுக்காக அந்த லஸ் ஜங்ஷனுக்கு பக்கத்தில் லேண்டை வாங்கி அதை ஒரு எல் ஷேப் பில்டிங்காக கட்டுறதா பிளான் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. எல் ஷேப்பில் வரப்போற இந்த பில்டிங்ல நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்கும், அதுல கமர்ஷியல் டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பில்டிங்னால 5 என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்டுக்கு பதிலாக ஒரே என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிளானோட ஸ்டேட்டஸ் என்னன்னா இன்னும் பிளானிங்லேயே தான் இருக்கு. இந்த 3 ஸ்டேஷனுக்கும் பில்டிங்குள்ளே மெட்ரோ ட்ரெயின் போகிற மாதிரி இருக்கும். இந்த பிளான் எல்லாமே டிரான்சிட் ஓரியன்ட் டெவலப்மெண்ட் பிளான். இதனால பில்டிங்ஸ், மக்கள், ஆக்டிவிட்டீஸ், பொது போக்குவரத்து எல்லாமே கனெக்ட் ஆகும். இந்த 3 ஸ்டேஷன்ஸும் கட்டுறதுக்கு ஃபண்ட் ஆல்ரெடி ஃபேஸ் 2 வந்து இருக்கு. பட் அந்த ப்ராப்பர்ட்டி ஐ மீன் பில்டிங் கட்டுறதுக்கான ஃபண்டு மட்டும் இப்போ CMRL வந்து அஃபிஷியலாக ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த ஃபண்டை எப்படியும் லோனில் தான் வாங்குவாங்க, பிகாஸ் ஆல்ரெடி மெட்ரோவும் லோனில் தான் போயிட்டுருக்கு. இந்த பில்டிங் கட்டுற காசு திரும்ப எப்படி செட்டில் பண்ணலாம்னு அவங்களே ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க. என்னன்னா அந்த பில்டிங்கில் கமர்ஷியலுக்கு ரெண்ட் விட்டோ, அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாகவோ, டிக்கெட்டில் வர ரெவன்யூ வச்சோ அந்த லோனை அடைச்சிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெவலப்மெண்ட்டுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே மல்டி பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். அதாவது கார் யூசேஜ், ஐ மீன் பிரைவேட் வாகனங்களோட யூசேஜை தவிர்க்க முடியும். ஸோ டிராஃபிக் கண்ட்ரோல் ஆகும், பொல்யூஷன் கம்மியாகும், ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஒரே இடத்துல எல்லாமே இருக்கும் அப்படின்னு சிம்பிளாக சொல்லி. சோ இந்த மாதிரியான டெவலப்மெண்ட், அதாவது ட்ரெயின் பில்டிங் குள்ள போகிற மாதிரி ஒரு டெவலப்மெண்ட், இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இது மாதிரி ஆல்ரெடி சைனால 19 மாடி அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு, நாக்பூர்ல 15 மாடி ஸ்டார் ஹோட்டல பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். சோ ஹாப்பியா தான் இருக்கும். பட் இதுக்கான கிரிட்டிசிசத்தையும் இந்த வீடியோல பாத்துடலாம். இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிசி ITDP ஓட ஆர்கனைசேஷன்ல இருக்க சிவசுப்பிரமணியம் ஜெயராமன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம MRTS ட்ரெயின் இருக்குல்ல அதோட ஸ்டேஷன்ஸ்லாம் ஓப்பன் ஸ்டேஷன்ஸாக இருக்கும். ஐ மீன் பில்டிங்குள்ளலாம் இருக்காது, ஓப்பன் ஏரியால அப்படியே இருக்கும். அங்கேயும் நான் ஃபேர் பாக்ஸ் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதாவது ரயில்வேஸோட வருமானம் போக ஸ்டேஷனில் வைக்கிற ஆட் மூலியமாகவோ, ஷாப்ஸில் இருந்தோ, ஸ்டால்ஸில் இருந்தோ வர காசு எல்லாமே நான் ஃபேர் பாக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெவன்யூவும் MRTS மூலியமாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு மெட்ரோவுக்கு பில்டிங்கை கட்டி அந்த பில்டிங்கோட ஸ்பேஸை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறதுல தான் இந்த ரெவன்யூ வந்து எப்படி வரும் அப்படின்ற விஷயம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பில்டிங்கை பேசஞ்சர்ஸ்க்கு யூசேஜ் மாதிரி இருக்க போதா, இல்லை அந்த பில்டிங் சுற்றி இருக்க மக்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்க போதா அப்படின்ற விஷயம் வந்து இருக்குது. ஒருவேளை அந்த பில்டிங் ஒரு மால் மாதிரி, அதாவது ஆக்டிவிட்டி சென்டராக இருந்துச்சு அப்படின்னா மக்கள் மெட்ரோவில் வராமல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், ஐ மீன் கார் பைக்கில் தான் வருவாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எஸ் மாலு தியேட்டர் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே பிரைவேட் வாகனங்களில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எஸ் அவர் சொல்கிறதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த பில்டிங்கை எப்படி அவங்க யூசேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயம் இருக்குது. அந்த பில்டிங்கில் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இல்லை வேறு ஏதாச்சும் கம்பெனி இருந்தது அப்படின்னா நிறைய பேர் வந்து மெட்ரோவில் வருவாங்க, பிரைவேட் வாகனங்களை தவிர்ப்பாங்க அப்படின்றது என்னோட கருத்தாக இருக்குது. அந்த பில்டிங்கில் என்னென்ன விஷயங்கள் இருந்தால் மக்கள் வந்து பிரைவேட் வாகனங்களை தவிர்த்து மெட்ரோவில் வருவாங்க அப்படின்ற விஷயத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் இந்த டெவலப்மெண்ட் தேவை இருக்க ஆணியா இல்லை தேவையில்லாத ஆணியா அப்படின்ற விஷயத்தையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் ஷரன், ஐல் பி பேக் சூன்.